ஓகே, இது கடைசியாக நம்ம பார்த்தது. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஒரு இமேஜை நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ரெண்டரிங் வந்து பண்ணலாம். ஸோ அதை எப்படி செட் பண்ணதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிளேன் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பாலிகன் ப்ரிமிட்டிவ்ஸ், ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பிளேன் கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுட்டு தென் ரொட்டேட், அகெயின் ரொட்டேட் பண்ணிட்டு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த இதை வந்து லைட்டாக இங்கே மேலே கொண்டு வந்து வச்சுக்கோம். ஓகே, சரி. இப்போ இந்த இங்கே வந்து பேக்ரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு இமேஜ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு சர்ஃபேஸ் ஷேடர் வந்து அப்ளை பண்ணும். ஸோ ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போயிட்டு, ஸோ இது கிளியர், ஆல் கிளியர் கொடுத்துட்டு மாயால் சர்ஃபேஸ் ஷேட் இதை மிடில் கிளிக் ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் ஷேடில் அவுட் கலர் அப்படிங்கிறதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபைல் டெக்ஸ்சர் ஆட் பண்ணோம். அந்த ஃபைல் டெக்ஸ்சர் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கணும். அந்த லொக்கேஷனில் வந்து ஏற்கனவே நம்ம ஃபைல் டெக்ஸ்சர் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஃபைல் டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இதை போய் 6 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு தெரியும், ரைட்? இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஆங்கிள் இருக்குது. என்ன பண்ணுறேன், இதை எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஏ 90 டிகிரி, -90 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு இதை லைட்டாக இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேமராலேருந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெண்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டரிங்கில் டிஸ்பிளே ஆப்ஷனில் ரெசல்யூஷன் வந்து ரெண்டரிங் செட்டிங்ஸ் பிரகாரம், அதாவது ஹெச்டி 720p வச்சுருக்கேன், அதை பேஸ் பண்ணி நான் கொடுத்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். ரெண்டர் கேமரா ஒன். ஓகே, இப்போ ரெண்டர் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து ஒரு வீடு இருக்கிற மாதிரி தெரியும், ரைட்? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ரிமைனிங் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.